வணக்கம் நண்பா, ரஞ்சித் பைக் நண்பன் தமிழ். இந்த வீடியோ யமஹா ஆர்எக்ஸ்க்கு என்ன டேங்க் பெயிண்ட் பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், இது நாங்கள் சில்வர் மெட்டால் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த சில்வர் மெட்டல் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இது எப்படி ஏட்டஸ்ட்டு எப்படி பார்க்குறோம், ஃபுல்லாக எப்படி பெயிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். கம்பெனி பெயிண்டிங் மாரி இருக்கும், தெளிவாக இருக்கும். மெட்டாலிக் பெயிண்ட், சில்வர் மெட்டாலிக் பெயிண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா டேங்கில் உள்ள அந்த ஸ்டிக்கர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஹீட்டரை போட்டு ஹீட் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம மெல்ட் ஆகி நம்ம ஈஸியாக எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஹீட்டரை போட்டு ஃபஸ்ட் நம்ம ஸ்டிக்கர்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எமர்சீட், 100 நம்பர் எமர்சீட் வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். தேய்ச்சி எல்லாம் மட்டம் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு இதுக்கு மேலே ப்ரைமர் கோட் அடிக்கிறது கிரிப்பாக பிடிக்கும். ரொம்ப பழைய டேங்காக இருந்தால் நம்ம பெயிண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம். பெயிண்டே இருக்காத வெறும் மெட்டல் மாதிரி தான் இருக்கும். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறனால நம்ம பெயிண்ட் மேலேயே பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டோம். தேய்ச்சி எடுத்துகிட்டு ஃபினிஷிங் பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரைமர் கோட் அடிக்கிறோம். ஒயிட் கலரில் அடிக்கிறது தான் ப்ரைமர் கோட். இந்த ப்ரைமர் கோட் எதுக்கு அடிக்கிறதுன்னா சின்ன சின்ன க்ராச்சஸ் எல்லாமே மறைஞ்சிரும். அதனால் பெயிண்ட்டும் கிரிப்பாக பிடிக்கும். இதுக்கு மேலே பெயிண்ட் அடித்தாலும் நம்ம நல்லா கிரிப்பாக பிடிக்கும். அதனால தான் நம்ம இந்த ப்ரைமர் கோட் நம்ம அடிக்கிறோம். நம்ம எல்லா பெயிண்ட்டுமே பிபிசி, அதாவது பைலக்ஸ் பெயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான பெயிண்ட்டு, குவாலிட்டியாக இருக்கும், லாங் லைஃப் வரும். இதுமாதிரி ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டு அடிச்சுட்டு நம்ம காய வைக்கணும். ஒரு 2 நாள் காய வச்ச பிற்பாடு தான் நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 600 நம்பர் எமர்சீட்டை வச்சு நம்ம ஃபுல்லாக தேய்க்கிறோம். தேய்க்கும் போது சின்ன சின்ன க்ராச்சஸ் எல்லாமே மறைஞ்சிரும். டேங்க் நல்லா ஃபினிஷிங்காக வந்துடும். நல்லா டேங்க் பார்த்திங்கன்னா வள வளன்னு புது டேங்க் மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே தான் நம்ம பெயிண்ட் அடிக்கலாம். அடிக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன க்ராச்சஸ் எதுவுமே தெரியாது. அதனால தான் நம்ம இதுமாதிரி எமர்சீட்டு, அதாவது 600 நம்பர் எமர்சீட்டை வச்சு நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கிறோம். இப்போ ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்துறோம். இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம், சில்வர் மெட்டாலிக் பெயிண்ட். இதெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட்டு, குவாலிட்டியாக இருக்கும், லாங் லைஃப் வரும். இந்த பெயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தான் வெயிலில் போட்டாலும் பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகாது. இதுவுமே பிபிசி பெயிண்ட் தான். அடுத்து நிப்பான் பெயிண்ட் ரெண்டும் யூஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக இப்போ 2 கோட்டு 3 கோட்டு வரைக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். 3 கோட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா லாங் லைஃப் வரும், பேட் ஆகாது சீக்கிரம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்துடும். ஸ்டிக்கர் ஒட்டின வீடியோ நம்ம எடுக்கலை. டேங்க் பெயிண்ட் மட்டும் ஒரு 3 நாள் காய வைக்கணும். காய வச்சுட்டு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். ஸ்டிக்கர் ஒட்டி இதுக்கு மேலே பார்த்து கிளியர் கோட் தான் அடிக்க போகிறோம், ஷைனிங்க்கு. ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் லைனிங் கொடுத்துருக்கோம். இதுக்கடுத்து கிளியர் கோட் கொடுத்தோம்னா நல்லா ஷைனியாக இருக்கும். நம்ம பயோலெக்ஸ் வந்து பிபிசி பயோலெக்ஸ் பெயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளியர் கோட்டும் ப்யூர் தின்னர் எல்லாமே குவாலிட்டியான தான் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம். இப்போ தான் லாங் லைஃப் வரும். இப்போ நம்ம கிளியர் கோட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளியர் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். கிளியர் அடிச்சோம்னா நம்ம நல்லா ஷைனிங்காக இருக்கும், பெயிண்ட்டுக்கும் சேஃப்டி. இப்போ தானே ப்யூர் தின்னர் எல்லாமே நம்ம சுத்தமான பெயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், குவாலிட்டியான பெயிண்ட்டு. இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கிளியர் வடிகட்டுறோம். சின்ன சின்ன தூசி எதுவாக இருந்தாலும் நம்ம இது ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா தெளிவாக இருக்கும். கிளியரில் சின்ன சின்ன புள்ளி எதுவுமே உழுவாது. டேங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புள்ளி, மண் தூசி எதுவுமே உழுவாது. இதுமாரி வடிகட்டி தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். இதுக்கடுத்து நம்ம கிளியர் அடிக்க வேண்டியதான். கிளியர் கோட்டுமே நம்ம 3 கோட்டு அடிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டு அடித்து ஒரு 10 நிமிஷம் காய வைக்கணும், மறு கோட்டு. இதுமாரி கேப்புட்டு அடித்தால் தான் நம்ம பெயிண்ட் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். பெயிண்ட்டு வலியாது, ஒரே ஃபினிஷிங்காக இருக்கும். பெயிண்டிங் பார்க்கும்போது அப்படி கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிளியர் கோட்டில் தான் இருக்குது ஒரு டேங்கு பெயிண்டிங் பண்ணால் ஒரு அந்த ஷைனிங் நல்லா இருக்கிறது கிளியர் கோட்டில் தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்து பண்ணணும். கேப்போட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, பக்காவாக பெயிண்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா டேங்கு, டோர், மறுக்காடு எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டோம். நம்ம டேங்க் மட்டும் தான் காட்டியிருக்கேன் அந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் மறுக்காடு சைட் டோர்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணோம்னா அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், நம்ம சேனலையும் பாருங்கள். இது மட்டும் இல்லை, பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட எல்லா வேலையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். பெயிண்டிங் ஒர்க், ஆல்ட்ரேஷன், அதோட மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஃபுல்லாக அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது.
வெயிலில் கூட அந்த மெட்டாலிக் பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ தெளிவாக தெரியும், அவ்வளோ குவாலிட்டியான பெயிண்ட் இது. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் மெக்கானிக் அது பைக்கில் வரக்கூடிய சின்ன சின்ன எல்லா கம்ப்ளைண்ட்டு எல்லாம் எப்படி சரி பண்ணுறது எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.